நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ மூலியமாய் உங்கள் யாவருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மகளிர் தினத்தையொட்டி இன்றைய நாளும் ஒரு பெண்ணை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பொதுவா எதாகமத்துல பெண் அப்படின்னாவே ஆதியாகமத்திலேயே ஸ்டார்ட் ஆயிருது. ஆதியாகமும் ஏவாள் மூலியமாகவே இந்த காரியம் அந்த இடத்துல உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். ஏவாள் பாவம் செய்த பூமியை இந்த பூமியில இந்த பாவத்தை பிறப்பிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். பொதுவான ஒரு கருத்து இன்றைய நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது, பாவம் வந்து ஏவாளால தான், ஒரு பெண்ணால தான் இந்த பாவம் பூமிக்கு உண்டானது அப்படின்னு. இது எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு காரியம், ஆனாலும் இது உண்மையும் கூட. ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவங்க பாவம் செஞ்சாங்க. பாவம் ஏவாள் மூலியமா, ஒரு பெண் மூலியமா தான் இந்த பூமிக்கு வந்தது. அதுக்கப்புறம் வேதாகமத்துல நிறைய இடங்கள்ல பெண்களை குறித்து ஆங்காங்கேதான் சொல்லப்பட்டிருக்கு ஒழிய அதிகமா பெண்களை குறித்து எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதிக பெயர்கள் பெண்களை குறித்து எங்கேயும் இருக்காது. ஏன் அப்படின்னா, யூத கலாச்சாரத்துல பெண்களுக்கு அதிக மதிப்பு இருக்காது. அதனால வேதாகமத்திலையும் அதிக இடத்துல எங்கேயும் சொல்லப்பட்டிருக்காது. ஆனாலும் பெண்கள் விசேஷித்தவர்கள். ஏன் அப்படின்னா, வேதாகமத்துல மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த 66 புத்தகங்கள்ல 2 புத்தகங்கள் பெண்களுடைய பெயரை வைத்ததான ஒரு புத்தகம். ஒன்று வந்து ரூத், இன்னொன்று வந்து எஸ்தர். இன்றைய நாளில் நம்ம ரூத்தை குறித்ததான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரூத்தினுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கும். எஸ்தர் புத்தகத்தில் எஸ்தருடைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ரூத்தில் ரூத்துடைய வாழ்க்கை சரித்திரங்களே சொல்லப்பட்டிருக்கும். இன்றைய நாளிலும் ரூத்தை குறித்ததான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு, தன்னுடைய கணவனை இழந்த பிறகு தன்னுடைய மாமியார் சொல்லுவாங்க, நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து ஒரு மருமகள் ஒரு பால் போயிடுவாங்க. ஆனா ரூத்தோ, இல்ல நான் அவங்க கூடயே வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமியார் போகிற இடத்திற்கு, தன்னுடைய சொந்த தேசத்திற்கு, மாமியாருடைய தேசத்திற்கு இவங்களும் கடந்து போவாங்க. அந்த இடத்துல போய் தஞ்சம் புகுந்துவாங்க. போவாசுடைய நிலத்துல பயிரை பொறுக்கி அவங்களுடைய வாழ்நாட்கள் அப்படியே கடத்தி கொண்டு இருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதற்கப்புறம் நடந்த அந்த ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இன்றைய நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்துல ரூத்து 3:3 வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு களத்திற்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நகோமி வந்து ரூத்திடம் வந்து சொல்கிற ஒரு காரியம் தான் இந்த காரியம். என்ன, முதல்ல ரூத்து கிட்ட சொல்றாங்க, குளித்து தன்னை சுத்திகரித்து கொள்ள வேணும், சுத்திகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குளித்தல் அப்படின்னாவே நம்மளே நம்மளே சுத்திகரித்து, நம்மளுடைய அழுக்க போக்குறது, நம்மளுடைய வேர்வை, நம்மளுடைய அழுக்குகள் எல்லாம் கழுவுறது தான் குளித்தல். அப்போ நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அழுக்கெல்லாம் போயிடும். அப்போ நம்மளுடைய சரீர அழுக்கு போறது பெருசு இல்லை, நம்மளுடைய உள்ளான அழுக்குகள் கழுவப்படணும். அப்போ நம்மளை குளித்து ஒரு வந்து சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாரு. நம்மும் ஆண்டவரிடம் வரும்போது அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும். தீத்து 3:5 வசனத்துல சொல்லப்பட்டிருக்க, மறு ஜென்மம் முழுக்கினால் மட்டுமே நம்ம ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி. மறு ஜென்மம் முழுக்கு அப்படின்னா ஒரு ஞானஸ்தானம், அது நிமித்தமாக தான் நம்ம வந்து நம்மளுடைய பாவங்கள் வந்து கழுவ முடியும். மற்றபடி நம்மளுடைய சுயநீதியோ நற்கிரியையோ புண்ணியமோ இதனால வந்து தேவனுடைய சமூகத்துல நம்மளால நிக்க முடியாது. அப்போ ஒரு முழுமையான சுத்திகரிப்பு இருந்தால் அவருடைய சமூகத்துல நம்ம நிக்க முடியும். அப்போ ரூத்திடம் அவங்க சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் போய் குளி, உன்னை நீ சுத்திகரித்துக்கொள்ள அப்படின்னு. அப்போ நம்மளே நம்ம சுத்திகரித்துக்கொள்ளணும். அடுத்தது எண்ணெய் பூசிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எண்ணெய் பூசுறாங்க அப்படின்னா
அவங்க நான் எண்ணெய் பூசி அலங்கரித்தல், அலங்கரிப்புக்கு ஒரு ஒரு காரியத்தையும் நம்ம அந்த எண்ணெயினாலே நம்ம யோசிக்க முடியும். ஸ்கூல் பிள்ளைகள் இடத்துல டீச்சர் சொல்லும்போது நீ வந்து எண்ணெய் பூசி தலை சீவி எண்ணெய் பூசிட்டு வரணும், எண்ணெய் பூசி தலை சீவிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அது வந்து ஒரு அலங்கரிப்பு, ஒரு நீட், ஒரு சுத்தத்தை குறித்தும் கூட அந்த இடத்துல சொல்லப்படுகிற அலங்கரிப்பு, ஒரு அலங்கரிப்பு பொருளாக அந்த இடத்துல காணப்படுது. நம்ம இந்த நாளில் எண்ணெய் அப்படின்னா ஒரு பரிசுத்த அபிஷேகம், ஒரு பரிசுத்த ஆவி அபிஷேகம் நம்ம செய்யப்படணும், பாவமர கழுவுறோம். அதே சமயம் தேவ ஆவியினால ஒரு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது, உன் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லி, அதாவது விதவையா இருந்த ரூத் வந்து நல்ல வஸ்திரங்களை உடுத்தி இருப்பது ரொம்ப அரிதான ஒரு காரியம்தான். விதவை அப்படின்னாவே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் மாறும், அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே மாறி போயிடும். அப்போ அவங்க நல்ல வஸ்திரத்தை உடுத்தணும் அப்படின்னுங்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு சுதந்திரவாளி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய சுதந்திரவாளி ஆகிய இயேசு கிறிஸ்துவ நீதியின் வஸ்திரங்களான ஆடையை நம்ம அணிவதும் அவசியமா காணப்படுது. நம்மளுடைய சுதந்திரவாளியாக இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம போகும் பொழுது நம்மளுடைய நீதியின் வஸ்திரத்தை நம்ம அணிந்து கொள்ளணும். அடுத்தது, களத்திற்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ அலங்கரித்து கொள்றது பெருசு இல்லை, அங்க போறது தான் முக்கியம், களத்துக்கு போகணும், அவரு தான் வந்து உன்னுடைய சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி நம்ம சுத்திகரிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நல்ல நீதியின் வஸ்திரத்தை ஆடைகளை எல்லாம் நம்ம மாத்தி கொள்கிறது பெருசல்ல, நமது சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரே என்னுடைய மீட்பர் அப்படிங்கிறத உணர வேண்டும். அவருடைய பணிக்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய களத்துல நிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தன்னுடைய சுதந்திரவாளி ஆகிய போவாஸ் இருக்கின்ற அந்த களப்பணியில, அந்த களத்துல வந்து ரூத்த போய் நிக்க சொல்றாங்க. நீ வந்து குளிக்கிறது பெருசில்ல, நீ அலங்கரிச்சு கொள்றது பெருசில்ல, உன்னோட துணியை நீ மாத்திக்கிறது பெருசில்ல, அந்த இடத்துல போய் நிக்கிறது தான் பெருசு, அவரு தான் உன்னுடைய மீட்பர், அவரு தான் உன்னுடைய எஜமானன், அந்த இடத்துல போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நகோமி வந்து தன்னுடைய மருமகளுக்கு நாலு விதமான காரியத்தை சொல்றாங்க. இதே நாலு விதமான காரியம் நம்மளுடைய அவைக்குரிய காரியத்திலையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம அலங்கரித்து கொண்டு நம்மளை நம்மளை பரிசுத்தப்படுத்தி அலங்கரித்து கொண்டு நம்முடைய உடைகளை மாற்றி ஆண்டவருடைய களத்துல நம்ம நிற்கணும். அதுதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய களத்துல நிற்கின்ற ஒரு களப்பணிகளா நம்ம பணியாளர்களா நம்ம இருக்கணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். கர்த்தர் நிச்சயமாய் அப்படி எதிர்பார்க்கிறார். நம்மளும் செயல்படுவோம். நம்மள ஒவ்வொருவரையும் அகர்த்த நாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.